பாவங்கள் தீர்ந்தால் என்ன நன்மைகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை எப்போ வரும்? பாவங்கள் தீர தீர சிந்தனை தெளிவடையும். பாவங்கள் தீர தீர துர்க்குணம் நீங்கும், மண்மனம் தீரும். ஆக பூஜை செய்கிறான், பெரியவங்க பூஜை செய்யிட்டு வரான். நம்ம வணங்கக்கூடியவன் முதுபெரும் ஞானிகள், நற்குணம் உள்ளவர்கள். அதுதான் வல்லுடைய குணப்பெண்பு இதில் தெரியுதல்லவா, இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவனான நன்னையும் செய்து விடல்னா, இன்னா செய்தார்க்கு இனியவை செய்யக்கால் என்ன பயத்ததோ சொல்வனா. இந்த பண்புகள் எல்லாம் ஒரே நாளில் அல்ல ஒரே மூச்சில் வந்து விடாது. பல ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தால் வந்த பெருமைக்குரிய அறிவு அந்த குணங்கள், குணப்பண்பு. இந்த குணப்பண்பு வெளிப்பட்டு இப்படி தான் எல்லா ஞானியும் இருப்பார்கள். ஆக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு இடத்துல சொல்லுவான், பெரிய வார்த்தை, தோல்வி துளையலார் குணல். அது அவன் சொல்லுவான், தோல்வியை சாதாரண மக்கள்கிட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சால்விற்கு கட்டளை யாதினின் துளையல் தோல்வி துளையலார் கண்ணும் குழல்னா. சான்றோன் என்று சொல்றது, சான்றோன் என்ன இன்னொரு இடத்துல குணப்பண்பு வெளியாகும். சால்விற்கு கட்டளை யாதினின் சால்பு சான்றாண்மைக்கு உரைகள் இதுனா, கட்டளைனா உரைகள். நீ சான்றோனா? ஆமான். சாதாரண மக்கள் தோல்வியை ஏற்றுக்கடான், எப்போதுமே சாதாரண மக்கள் தோல்வி ஏற்றுக்க மாட்டான். தோல்வியை ஏற்றுக்கொள்வதே ஒரு சிறந்த சான்றாய்மனா, வெற்றியை தான் விரும்புவாள். தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண மக்கட்டையும் சராசரி மக்கட்டையும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளணும். ஆகவே இப்படி தோல்வியை ஏற்றுக்கொள்ளுதல், இனிவை செய்தல் பெருமை அடைதல், இன்னா செய்தால் துன்பம், துன்பம் செய்தவனுக்கு நன்மை செய்யலாம். இந்த பண்புகள் எல்லாம் எந்த நிலை அடைய வேண்டும்? அதெல்லாம் என்ன காரணம்? பிறகு துன்பம் செய்தால் நமக்கு துன்பம் வரத்தான் செய்யும். இந்த பண்பு வர வேண்டும். இந்த துர்க்கணம் மண்மனம் தீர வேண்டும், நன்மனம் வர வேண்டும். இதுக்கு தான் வள்ளுவன் அப்படி அமைச்சிருக்கிறான். இன்னும் சில பேர் என்ன செய்வான், நம்ம முன் செய்த வினை என்ன செய்யும், நம்மளை எப்படியாவது பலகீனப்படுத்தணும், நம்மளுக்கு இடையூறு செய்வோம்னு கருத்தில் வச்சுருப்பான். கருத்து என்ன செய்தவக்கண்ணும் மறுத்து என்ன செய்யாமல் மாசட்ட. கருத்து என்ன செய்தவக்கண்ணும் செய்த அக்கண்ணுன்னு அர்த்தம், செய்தவக்கண்ணும் மறுத்து என்ன சேமி மாசட்டார். ரெண்டு குரலில் அவருக்கு மாசட்டார் கோல் மாசட்டார்னா குற்றமட்ட கொள்கிறது. நம்ம எப்படியும் பழி வாங்க வேணும்னு துடிச்சிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு திரும்ப செய்திடாதே, ஏன் அவன் நானே இடையூறு செய்யலையே, ஏன் எனக்கு இடையூறு செய்ய நினைக்கிறான், நான் என்ன செய்தான்னு குற்றன்னா, நீ முன் செய்த பாவம் தான் இவ்வளோ வன்மனத்துக்கு காரணம். கருத்து இன்னா செய்தவக்கண்ணும் மறுத்து இன்னா சேம மாசட்டார். மீண்டும் முன் செய்த வினை காரணமாக தானே அவன் இடையூறு செய்கிறான், அவனுக்கு வஞ்சனை செய்கிறான், இடையூறு செய்ய பார்க்குறான், எப்போ களி பழி வாங்க நினைக்கிறான். அவனுக்கு என்ன காரணம்னா, நீ செய்த பாவம்தான் மீண்டும் தவறு செஞ்சா மறுபடி இடையூறு வரும், ஆக செய்யாதே குற்றமற்ற கொள்கைன்னு சொல்லுவான். இதெல்லாம் வள்ளுவன் சொன்ன நோக்கம், எப்படியாவது ஜென்மத்தை கடத்திட்டு கொள்ள வேண்டும். அந்த ஜென்மத்தை கடத்திட்டுவது என்பது மரணமில்லா பெருவாழ்வு அல்லது மோட்சம். வேண்டையா கடைசி வரையிலும் நல்ல சாவு, நல்ல சாவு. என்ன செய்தான் என்ன ராத்திரி நான் பார்த்தனே, நேற்று அவர்கிட்ட பேசுனேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.